அக்கா பில்லு யார் பே பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆர்டர் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யார் பே பண்ணணும்னு நினைக்கிறாங்கண்ணா? நான் பார்க்கும்போதே தெரியல. பர்ஸ் எடுத்துட்டு மறந்துட்டா. டு பி கண்டினியூ. கிளம்பிடலாம் அக்கா. உட்கார் உட்கார். இப்போ கட்டுறீங்களா? உட்கார். என் மோதிர தடமான வச்சாவது எனக்கு நான் பில் பே பண்ணுறேன். அப்போ ஓகேக்கா. அப்போ இன்டர்வியூ செக்ஷன் ஆரம்பிச்சேன். என்னக்கா வேணும் உங்களுக்கு? கேஃபே லாட்டே சொல்லு. கேஃபே லாட்டியா? சார், ஒன் கேஃபே லாட்டே, ஒன் காஃபி. ஓகே. ஸோ காஃபி வர வரைக்கும் நம்ம கேள்விக்குள்ளே போயிடலான் இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே காஃபி வந்துருந்தாங்க. எம்டி அனுப்பிட மாட்டேன்ல. சரி சொல்லு. என்ன எம்டி அனுப்பிச்சிட மாட்டீங்களாக்கா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு கேட்கணும்னு தோணுது. சொல்லுங்கண்ணா. யாருக்கா நீங்க? யாரு நீங்க? அது தெரியாம தான் கூப்பிட்டு இடகண்ணா. இல்ல இல்ல இல்ல, ஒரு கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எப்படி கேக்குறதா ஆரம்பிக்கிறது தெரியல. அதனால பேசிக்கலி அபவுட் மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பொதுவா எல்லாரும் கேக்குற க்வெஸ்சன் நீ வந்து வேற மாடுலேஷன்ல கேக்குறேன். நல்லா வந்துருவேடா, முன்னேறிடுவேன். ஒரு சராசரியான ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு. என் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரே பிள்ளை தான். அம்மா அப்பா கடை வச்சிருக்காங்க. ஸோ அந்த கடையிலே தான் நான் வந்து மேக்சிமம் வளர்ந்ததெல்லாம். என்னோட சைல்ட்ஹுட் எல்லாமே வந்து இந்த பெரிய பெரிய கோத்தா தெரியுமா, இந்த அட்டை கோத்தாடா, கண்டெய்னர் இல்ல, அவங்க கடல்லயே வேலை செய்யறாங்க. அட்டை கோத்தா அதுல எல்லாம் தான் வந்து யூஸ்வலா என்னோட சைல்ட்ஹுட்ல உள்ள எல்லா விஷயமும் அதுதான். அது உள்ளுக்கு தான் உட்காந்து விளையாடுறது. அப்புறம் அம்மா என்ன எங்கேயும் வெளில விட மாட்டாங்க. கடவுளுக்கே உட்கார வச்சு, ஐ மீன் அந்த கோத்தா உள்ளுக்கே உட்காந்துட்டு ஹோம் ஒர்க் பண்றது, டால் ஹவுஸ் எல்லாமே அதுதான். பிகாஸ் நான் யூஸ்வலா சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடை மின்னுக்கு ஒரு அள்ளூர் இருக்கும், அது உள்ளுக்கு போட்டு நானும் கீழே விழுந்துருவேன். டெய்லி எங்க அம்மாக்கு என் அள்ளூர்ல இருந்து எடுக்கிறது தான் வேலை. ஸோ அதனாலே கோத்தா உள்ளுக்கு வந்து அடைச்சு அடிச்சு நான் அடிக்கடி வச்சிருவாங்க. சோ ஸ்வீட். அப்போ நீங்க கோத்தால இருந்து தான் வளர்ந்தேன்னு சொல்றீங்க. கோத்தா எவ்வளவு பெருசா இருக்கும் அக்கா? நம்ம அதை அப்புறம் பார்த்துப்போம். கோத்தா ஷாலினியா இருந்த நீங்க ஃபிலிம் மேக்கர் ஷாலினியா ஆகுனீங்களே, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அக்கா? ஆக்சுவலாக ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் என்னோட கனவு. எல்லாமே வந்து எனக்கு ஃபில்ம் மேக்கிங் தான். 15 வயசாக இருக்கும் போது ஐ டிசைடட் நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இந்த அவார்ட் ஷோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா கிட்ட எப்போதுமே சொல்வேன், இந்த பேக் ஸ்க்ரீனில் வந்து அவார்ட் வாங்குறாங்கல்ல, எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாம் எடுத்துமே. அப்போல்லாம் நான் அந்த வயசில் சொல்லுவேன், ஏதாவது ஒரு இடத்துல ஐ வாண்ட் டு கெட் தட் அவார்ட் அம்மா அப்படின்னு சொல்லி அது எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை இருந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறது, செக் அவுட் பண்ணுறது அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல. அந்த வயசில் திங்ஸ் வென் ஜஸ்ட் நான் இவால்வ் ஆக ஆரம்பித்தேன். என்ன டிசைடட் ஐ வாண்ட் டு பி அ ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் என்னோட நிறைய கிரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ண, அதாவது ஹோம் ஒர்க்ஸ், எங்கே படிக்கலாம், என்ன பண்ணலாம். சரி, இப்போ யூஸ்வலாக மெடிசன் ஒரு டாக்டர் ஆக போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்ன படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பட் ஒரு ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கும் ஸ்டடி பண்ணணும், இந்த விஷயம்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஸ்டார்டட் செக்கிங் இட் அவுட் அண்ட் டிசைட் பண்ணிவிட்டு ஓகே ஐ செட் டு அம்மா. அம்மா அது சொன்னோடனே அம்மா கொஞ்சம் டிசப்பாயின்டாக நாங்கள், நீ எப்படிடா இதில் வந்து உனக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும்ல, நியாயமான விஷயம். ஸோ எங்கள் அம்மாவுக்கும் அந்த விஷயம் வந்துச்சு. அண்ட் ஷி டிசைடட் ஓகே, ஐ மீன் ஐ டிசைடட் அண்ட் ஐ மீட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் ஒரு பொய் சொன்னேன். என்ன பொய்? அது என்ன போய் அப்படின்னா, அது வந்து எப்போ சொன்னேன்னா, எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சிருச்சு, லிம்காக்கோ எங்களை படிக்கிறதுக்கு எல்லாமே டிசைட் பண்ண மாதிரி கிடச்சிருச்சு. கிடச்சோன்னே டிசைட் அம்மாட்ட போய் ஒரு போய் சொன்னேன். என்ன போய் சொன்னேன்னா, அவதார் படம் இருக்கல அது போட்டு காமிச்சு, அம்மா நான் இந்த மாதிரிலாம் படிச்சேன்னா நானும் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுவேம்மா அப்படின்னு சொன்னேன். ஜேம்ஸ் கேமரன் யூனோ 10 இயர்ஸ். ஆமாம், அந்த அளவுக்கு எஃபர்ட். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லி ஏமாத்தி அப்படிதான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அண்ட் ஜேர்னி கண்டினியூட் நான் லிம்காக்கோயிங்களை ஜாயின் பண்ண படிக்கிறதுக்கு. அண்ட் படித்து முடிச்சுட்டு 2014 டிசம்பரில் நான் கிராஜுவேட் பண்ணேன். அண்ட் 2015 ஜூலையில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணினேன். அதுதான் செப்டம்பர் 22nd 2016 ரிலீஸ் ஆன கீதேன் ராதே. கீதேன் ராதே உங்களோட ஃபர்ஸ்ட் டிபட் மூவி. அதுக்கு முன்னாடி உங்களோட அனுபவத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு எப்பவுமே சின்னதாக நான் டார்கெட் பண்ணல. அதுதான் இணை அப்படிங்கிற என்னோட ஷார்ட் ஃபிலிம் விச் யூடியூப்லேயும் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு அந்த டைமில் வந்து
பெரிய ஸ்க்ரீனில் வந்து போட்டு காமிச்சேன் தியேட்டரில். எப்பவுமே நம்மள மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பவுமே வந்து அந்த டைமில் நம்மளோட ஒர்க்கை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட் கைடிங் தட் ஆல்சோ. ஓகேக்கா, கீதன்றது படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அதை பற்றி பேச வேணும். ஆனால் இந்த நிலைக்கு வர்றதுக்கு நீங்கள் நிறைய விஷயத்தை ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்து ரெண்டாக நான் பிரிச்சுப்போம். ஒன்று வந்து ஜிஆருக்கு முன்னுக்கு, அதாவது கீதன் ராதைக்கு முன்னாடி. சரி, கீதன் ராதைக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் ஒரு படம் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் விஷயம், அதுவும் தமிழ் படம் பண்ணுறோம். ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும், மார்க்கெட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து முதல் விஷயம், எப்படி என்னுடைய ஆடியன்ஸை நான் தியேட்டருக்கு கொண்டு வருவேன், அவங்க எப்படி வந்து படத்தை பார்ப்பாங்க, அவங்க ஏன் படத்தை ஏன் முதல்ல என் படத்துக்கு ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் எனக்குள்ளே இருந்த கேள்வி. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி நான் அவங்களை வர வைக்கணும். சரி, எல்லாருமே எல்லாத்தையும் ரீச் பண்ணிடலாம், ஆனால் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வர வைக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஆடியன்ஸ் சராசரியாக வராங்க தியேட்டருக்கு அப்படின்னா, இது வந்து சும்மா யூடியூப்ல ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாக்குற மாதிரி கிடையாது, தெரியுமா? இது அதையும் தாண்டி லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் லாட் ஆஃப் மணி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும். அண்ட் இப்போ சொல்லலாம், நிறைய பேர் சொன்னாங்க சொல்லலாம், அதாவது நல்ல ட்ரெய்லர், நல்ல சாங்ஸ் இதெல்லாம் இருந்தாலே படத்துக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம பண்ணியிருக்கோமே, பண்ணியும் அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கோமே. அப்படி இருக்கும்போது ஒரு நியூ கம்மர் எப்படி அவங்க வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிளுக்கு ஹானஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னாக்கா, மலேசியாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, மூணு நாள் ஸ்கீம், அதாவது மூணு நாளில் வந்து ஒரு மலேசிய படம் வந்து நல்லா ஓடலை அப்படின்னாக்கா சினிமாஸ் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. சரி, இது வந்து யாரையும் குறை சொல்லணும்லாம் கிடையாது, இப்போ சினிமாவை குறை சொல்லலாம் உட்காந்துக்கிட்டு யாரை வேணாலும் குறை சொல்லலாம், பட் எனக்கு அதெல்லாம் தாட் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ரூல், அந்த ரூலில் வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு நான் யோசித்தேன், அதெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்து ஓகே இந்த மூணு நாள் விஷயம் இருக்கு, எப்படியாவது நம்ம ஆடியன்ஸை வர வைக்கணும். ஸோ அதில் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்க, என்னோட ஃபர்ஸ்ட் டூ டேஸோட கலெக்ஷன் கீதேன் ராதைக்கு வாஸ் வெரி பேட் தான். ஆனால் மூணாவது நாள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அது ஒரு சத்திரி என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, பிகாஸ் தேர்ஸ்டே தான் படம் ரிலீஸ் ஆகும், தேர்ஸ்டே ஃப்ரைடே சத்திரி. அந்த மூணாவது நாள் இட் வாஸ் அ மிரக்கல். அந்த மூணாவது நாள் வந்த ஆடியன்ஸ் அந்த கெப்பாசிட்டி ஏற 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 சண்டே மண்டேயாக இருக்கட்டும், என்னோட த ஃபாலோவிங் வீக் நெக்ஸ்ட் வீக்காக இருக்கட்டும், it just went off like that. It was a magic. Honestly solluna, it was a magic. Yaarine theriyada enakku avanga kudutha supportum aadaravum was amazing. So and the struggle vandha enoda ella effortum pottu that was the maximum I could give appingra maadhiri adu nadandiruchu. Okay, adukapra vandu obviously neenga sonna maadhiri vandha padam success namakella therinja vishayam, yes, always good, always fine. But ரஜினி சார் சொன்ன நண்டு கதை தான், அந்த ஃபேமஸான நண்டு கதை, இன்னொரு நண்டு மேலே போகும்போது இன்னொரு நண்டு கீழே பூச்சி இழுக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களே சேர்ந்து சேர்ந்து அடிக்கிறது இருக்கேன். தட் இஸ் சம்திங் ஸோ ஹார்ட். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து உங்க முன்னுக்கு உட்காந்து பேசுகிறேன், நான் ரொம்ப கம்போஸ்டான ஒரு நிலைமையில் இருக்கேன், அதனால நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப கம்போஸ்டாக பேசுகிறேன். பட் அந்த சிச்சுவேஷனில் ஹானஸ்ட்டாக சொல்லணும், பிகாஸ் நான் ரொம்ப சின்ன போனேன். நான் கீதையின் ராதை பண்ணும்போது எனக்கு 22 வயசு. ஸோ எனக்கு யாருமே ஒரு 22 வயசு பொண்ணாக பார்க்கல, ஒரு சின்ன பொண்ணாக பார்க்கவே இல்லை. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்லாம் தோணியிருக்கு. ஏன்டா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்தோம், பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமே அப்படின்லாம் தோணும், சீரியஸ்லி. பிகாஸ் இன்னைக்கு நான் ரொம்ப கம்போஸ்டாக இருக்கேன், பட் அந்த மூமெண்ட்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப சின்ன பொண்ணு. பட் என்னை சுற்றி இருந்த ஒரு 4-5 நல்லவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா காரணமும் அவங்களும் தான். பிகாஸ் என்ன ஒரு கம்போஸ்டான சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தாங்க, இல்லைன்னா இட்ஸ் வெரி டஃப். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அண்ட் இன்றைக்கும் இந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு எப்போவுமே மனசில் இருக்கிற ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னாக்கா, ஆடியன்ஸ் அவங்க தானே நம்ம படத்தை ஜெயிக்க வச்சாங்க, அவங்க தானே நமக்கு சப்போர்ட் பண்ணினாங்க, அவங்களுக்காக ஓடுவோம், அவங்களுக்காக படம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ யா, திஸ் இஸ் வாட் த ஹோல் ஸ்ட்ரகிள் ஜேர்னி இஸ் ஆல் அபவுட். நம்ம அடுத்த செக்மெண்ட்ல போனா ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் அதெல்லாம் இருக்கா? எக்ஸாக்ட்லி. என்ன வெச்சு தான டெஸ்ட் பண்றா? சரி போ. சரி சரி, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க கேள்விகள்லாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மலேசியா ஆர்டிஸ்ட் யார்? சிகே சார், அப்புறம் டெனிஸ். இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டேன், கேட்க இல்லையே, நீ அப்படி எல்லாம் சொல்லல, நம்பர் ஆஃப் கவுண்ட் கேட்கல. ஓகே ஓகே, பரவாயில்லை. ஏ சிகே என்னன்னா, they know how to succeed as well and they do help
ஆல் தி யங்ஸ்டர்ஸ் எனக்கு ஆக்சுவலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் அண்ட் ஆல்சோ அவங்களோட அந்த ஆட்டிடியூட் அஸ் வெல், த வே தி கேரி தெம் செல்ஸ் அஸ் வெல், அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி டெனிஸ் ஏன் அப்படின்னாக்கா விம்லாக்காக்கு அவர் பண்ணுற சப்போர்ட், ஸோ அந்த ஒரு விஷயமும் ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் எல்லா மென்னும் வந்து அந்த விஷயத்தை யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீ டஸ் தட் சப்போர்ட்டிங் திங் அஸ் வெல் டு விம்லாக்கா. ஸோ ரெண்டு பேருமே அங்கே அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அக்காவுக்கு வந்துட்டு இந்தியாவில் மணிரத்னம் சார் அவரோட படத்தில் நடிக்க உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களோட எக்ஸ்பிரஷன்? நடந்துச்சுன்னா அதோட ஒரு பாக்கியம் வேற என்ன இருக்கும் தெரியல. பட் அந்த அதை விட எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாக்க, அவருடைய டீம்லயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சிருப்பாங்க கண்டிப்பா நிறைய பேர். அதுல கடைசியான ஒரு ஜாப் அவங்க செட்டை கூட்டுற வேலை கிடைச்சா கூட செய்தான்டா, நான் போய் செய்வேன், சந்தோஷமா செய்வேன். பிகாஸ் மணி சார் பார்த்துதான் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும் ஒரு ஆசை எல்லாமே வந்ததே அவருடைய படங்கள் பார்த்தா. பிகாஸ் எங்க அம்மாவுக்கு மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி படங்கள் பார்த்துதான் இன்ட்ரெஸ்ட் வந்ததே ஃபில்ம் மேக்கிங் மேல. ஸோ அப்படியெல்லாம் ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, காட் நோஸ் அபவுட் இட். கிடைச்சதுன்னா தட்ஸ் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் திங் தட் எவர் குட் ஹேப்பன். ஸோ இப்போ இது கண்டிப்பா உங்களோட ஃபேவரட்டான கேள்வி தான், அதான் இப்போ நான் கேட்க போறேன். உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? கீதைன்றதில் பார்த்தேன் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே, ஸோ இதுதான் உங்கள் லைஃபா? சாப்பிட்டுட்டே தான் இருப்பீங்களா இல்லை என்னது? கொஞ்சம் லைட்டாக அடக்கம் மாமியார் செய்வாங்க கோவக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயும் தெரியாது, நான் வீட்டுக்கு போனா எனக்கு கிடைக்கும் விட ஏன் ஆராய்ச்சி. ஸோ அது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் இட்ஸ் ஜஸ்ட் ஹெவன் ஃபார் மீ. அவர் என்ன சமைப்பார்? ஆக்சுவலாக மாமா நல்லா சமைப்பார் தெரியுமா? நான் அவருக்கு அதிகமாக சமைச்சு போட்டிருக்கேனோ இல்லையோ, அவர் எனக்கு அதிகமாக சமைச்சு போட்டிருக்காரு, அதான் ரியாலிட்டி. ஸோ நல்லா சமைப்பார், எது கேட்டாலும் எது கொடுத்தாலும் சமைச்சு கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் கேட்க போகிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான க்வெஸ்சன். ஹைப்போதெட்டிக்கல், எஸ். நான் ஒரு ரெண்டு ஹீரோ பேரை சொல்லுவேன், அதில் யார் உங்களுக்கு பிடிக்கும் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. நீ சொல்லு பாப்போம். விஜயா இல்ல அஜிதா? நீ கன்ஃபார்மா நான் அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல 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 கன்ஃபார்ம் தான கண்ணா, நீங்க क्वेश्चन நான் சொல்லிட்டேன்ல அதான் நான் தப்பிச்சேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது பொறுத்து இருக்கு. அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட நல்ல விஷயங்கள் நல்ல குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த விஷயத்த நான் எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணுவேன். அது அவங்க ரெண்டு பேராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து அவங்க கிட்ட உள்ள குட் குவாலிட்டிஸை நான் எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால எனக்கு இவங்க தான் பிடிக்கும், அவங்கள பிடிக்காது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. போத் ஆஃப் தேம் ஆர் ஜஸ்ட் 16th August ரிலீஸ் ஆக போகுது, ரொம்ப நர்வஸாக இருக்கேன். என்னுடைய செகண்ட் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ப்ராஜெக்ட். பிகாஸ் இப்போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எதிர்பார்ப்பு எதுவுமே ஆடியன்ஸ்க்கு இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும், நல்லபடியாக கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டோடு நான் ஓடினேன். ஆனால் இப்போது எதிர்பார்ப்பும் இருக்குது. போன ப்ராஜெக்டில் வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயம் நமக்கு தெரியும், இப்போது நல்லா கிளியராக தெரியும்ல இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் அண்ட் ப்ளஸ் செகண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வந்துருச்சு. எஸ், பிகாஸ் இப்போது மக்கள் பாராட்டுறாங்க அப்படின்னா அதை பாராட்டு நான் சாதாரணமாகவே எடுத்துக்கிறது இல்லை, யூஸ்வலாகவே அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நான் பார்க்குறது. பிகாஸ் அவங்க காசு கொடுத்து படம் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு வரும்போது இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அஸ் டு மேக் அ பெட்டர் ஒன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. இந்த படம் தான் பண்ண போகிறேன், திருடாதே பாப்பா திருடாதே தான் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு எப்போவுமே யூஸ்வலாக ஐடியாஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஐடியாஸ் ஆஃப் ஸ்கிரிப்டில் வந்து டிபிடி அப்படிங்கிறது இட் வாஸ் அ டஃப் டிசிஷன். ஆனால் எடுத்தோம், பண்ணணும், அண்ட் 8 months ஆச்சு. திருடாதே பாப்பா திருடாதேயோட ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 8 months ஆச்சு. எஸ், 8 months, லாட் ஆஃப் ரீசர்ச், லாட் ஆஃப், பிகாஸ் எல்லாமே ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்க்கு வரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி தான் வந்து ஆக்சுவலாக திருடாதே பாப்பா திருடாதே கிரியேட் ஆனிச்சு. அண்ட் இட் வில் பி அ ஃபிலிம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் அப்படின்னாக்க,
ஒரு காமன் மேனோடைய வியூ தான் வந்து திருடாதே பாப்பா திருடாதே. அந்த டைட்டில்லே இருக்கும்ல திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அதில் வந்து திருட்டு அப்படிங்கிறது வந்து ராபரி, தெரியும் ஸ்டாண்டர்டான ராபரி, அந்த ராபரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ டீசர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும், காதல் திருட்டு. எனக்கு வந்து இந்த சோஷியல் இஷ்யூ வந்து ஏன் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, எனக்கு 6 வயசு இருக்கும் போது எங்கள் வீடு பூந்து திருடினாங்க. எஸ், கடை சாத்திட்டு நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வரும்போது, அதே மாதிரி கோத்தால ஒரு நாள் விளையாண்டு வரும்போது வீடு வந்து பார்த்தா ஃபுல்லாக கலைஞ்சு போய் அலங்கோலமாக இருந்துச்சு. அண்ட் அந்த நைட் மேர் ஆக்சுவலாக எனக்கு வந்து விட்டு போகவே இல்லை. ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு 15 வயசு வரைக்கும் ஸ்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு நாங்கள் மாறிட்டோம், வேற வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டில் அதுக்கப்புறம் 1 வாரம் தான் இருந்தோம். அந்த 1 வாரம் கூட பயந்துக்கிட்டே இருப்போம், லைக் நாங்கள் ராத்திரி தூங்கவே மாட்டோம் சரியா, அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும். அண்ட் தென் 15 வயசு வேற வீட்டுக்கு வந்துட்டேன். 15 வயசு வரைக்கும் நான் வந்து ராத்திரில பாத்ரூம் போகணும் அப்படின்னாக்க அப்பா போய் எழுப்புவேன், அப்பா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அந்த பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். எனக்கு இப்போ கூட வந்து ராத்திரில விண்டோஸ் பார்த்தா பயப்படுவேன், அந்த மாதிரி சிமிலரான விண்டோஸ் பார்த்தா டக்குன்னு பயம் வந்துடும். அண்ட் எனக்கு 18 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா என் கூட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தார், சாப்பாட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க தாலியை ஸ்நாச் பண்ணாங்க. தேங்க் காட் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகல. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அந்த மூமெண்ட்டில் என்னால் திங்க் பண்ண முடிச்சுது. அப்போ என்கிட்ட கார் கூட இல்லை, ஐ டோன்ட் இவன் ட்ரைவ், ஐ ஸ்டில் ரிமெம்பர். உடனே நான் என்ன பண்ணேன், 300 எடுத்து போய் அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்க்கு போய் இறங்கி எங்கள் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு 21 வயசு இருக்கும்போது கீதையின் ராதையோட ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் என் அப்போ ஃபியான்ஸியாக இருந்தார் சத்தீஷனம். ஸோ வீட்டுக்கு ஒரு ஒரு ஃப்ளோருக்கு கீழே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். அங்கே வந்து திடீர்னு ராத்திரில ஒரு சத்தம், எங்கள் அம்மாவும் அப்பாவும் சத்தம் போடுறாங்க. இவென்ச்சுவலி அந்த ராபர்ஸ் வீட்டு உள்ளுக்கு இருந்தாங்க, 5 பேரும் இந்தியன்ஸ். அவங்க என் வீட்டு உள்ளுக்கு இருந்தாங்க. அப்பயும் தேங்க் காட் என் பேரண்ட்ஸ் அவங்க ஒன்றுமே பண்ணல. பட் எப்படியும் சதீஷ் வந்து அவங்கள போய் கவர் பண்ணார், பிடிச்சார். பட் அவர் தனியாக ஒரு ஆளாக நின்றுட்டு இருந்தார், சுற்றி வெப்பன்ஸோடு நின்றுட்டாங்க. எஸ், சுற்றி வெப்பன்ஸோடு நின்றுட்டு ஏன்னோ அவருக்கு என்ன பண்ணுவார், ஹி வாஸ் ஹெல்ப்லெஸ் அஸ் வெல். தே ஜஸ்ட் ரன் ஆஃப் வித் எல்லாம் கிடச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஒரு சராசரியான ஒரு ஹியூமன் பீங். எனக்கே ஒரு 3 சம்பவம் நடந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ என் கசின்ஸ் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் என் கசின் சிஸ்டர் ஒரு கேர்ளை வந்துட்டு 10 வயசு தான் அவளுக்கு, அப்போது வீட்டில் வந்து கட்டி போட்டு ஃபேமிலியே கட்டி போட்டு திருட்டிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் என் சிஸ்டருக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசினா ஷீல் கெட் நைட் மேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயப்படுவான். பிகாஸ் இப்போது திருட்டு போகிறது நம்ம நினைக்கிறது பொருள் அப்படி மட்டும் இல்லை. ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட நிம்மதியே திருடு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வாழ போ, எனக்கு 6 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமும் அந்த பயம் போகலை. எனக்கு இப்போ கூட அதில் சின்ன சத்தம் கேட்டால் பயம் வந்துடும். அது வந்து இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு, அது ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் கிடையாது. நமக்கு நடக்கிற வரைக்கும் அது நியூஸாக இருக்குது, நமக்கு நடந்ததுக்கப்புறம் தான் அது தெரியும் அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியும் சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த ஒரு கான்சர்ன் எனக்கு இருந்துச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி இது வந்து சினிமா அப்படின்னு வரும்போது என்கிட்ட இருக்கிற கண்டெண்டை வச்சு ஒரு சுவாரஸ்யமான சினிமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ எல்லா விஷயமும் இருக்கும். இப்போ கீதைன்றதை எடுத்துகிட்டேன் அப்படின்னாக்க யூஸ்வலாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு டார்கெட் பண்ணி எடுத்த படம். பட் திருடாதே பாப்பா திருடாதே பொறுத்தவரையில் 6 லிருந்து 60 வயசு வரைக்கும் அதான் என்னுடைய ஹோல் கவரேஜ். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னாக்க அது ஜான்ராவே டிஃப்ரெண்ட் தான். இப்போ எடுத்துக்கணும், ஓகே, கீதைன்றதே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் காமெடி படம். திருடாதே பாப்பா திருடாதே ரொமான்டிக் காமெடி வித் ஆக்ஷன். ஓகே, ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜான்ரா டெக்னிக்கலி பார்த்தோன்னா நாங்கள் நிறைய டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அப்போ பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் படம் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இருக்கிற விஷயத்தை வச்சு இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டியில் பெட்டரான ஒரு ஃபிலிம் கொடுக்கணும், ஒரு ஃபிலிம் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தாட். ஸோ அது கண்டிப்பாக கொடுத்துருக்கோன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ படத்தோட கதை அப்படின்னு பார்த்துட்டேனாக்கா கீதைன்றதே அது சொன்ன மாதிரி 2 கேரக்டரை பேஸ் பண்ணிப்போம். ஆனால் திருடாதே பாப்பா திருடாதே இஸ் அ நிறைய கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபோக்கஸ்ட் ஓட ஓடும் அந்த கேரக்டர்ஸ். திருடாதே பாப்பா திருடாதே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் நடந்திருக்கா, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. கபிலன் நடிச்சார். ரிலீஸ் பண்ணிருந்தோம்ல, அவர்
ஆக்சுவலாக கண்ணு மட்டும் தெரியும், கழுத்து எஸ் எனக்கு ரத்தம்லாம் இருந்துச்சு, அது கபில். ஓகே, ஸோ அது ஒரு பீக் மூமெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். ஃபைட் வந்து நாங்கள் ரிஹர்சல் எல்லாமே போயிட்டோம், ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணது வந்து கிஷன் ஜே. நாங்கள் ஃபைட்க்கு ரிஹர்சல் எல்லாமே போயிட்டோம், எவ்ரி திங் வாஸ் வெரி குட் டு கோ. ஸ்பாட்டில் வந்து அவர் கையில் வந்து இந்த ஹேண்ட் கஃப் இருக்குது தெரியுமா, ஹேண்ட் கஃப் அது வந்து இரும்பில் இருக்கும்ல, அந்த அந்த மெட்டல் வந்து வச்சுருந்தாரு, அதில் தான் நான் அடிக்கணும். அது வந்து ஆக்சிடென்ட், நான் மின்னுக்கு போயிட்டுனா இல்லை அவரு கை மின்னுக்கு வந்துச்சான்னு தெரியாது. எக்ஸாக்டாக இந்த கண் இருக்குல்ல, ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஒரே அடி. ஐயோ, தேங்க் காட், அது வந்து லாஸ்ட் டே ஷூட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு மட்டும் சீக்வன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு செய்யறதுக்கு, பட் இட் டுக் அபவுட் 30 days ரிகவரி, ஒரு 25 to 30 days ரிக்கவரிக்கு வெயிட் பண்ணோம் நாங்கள். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஆடிஷன் ப்ராசஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் முதல் நாள் ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு தம்பி வரல. இல்லை தம்பி, ஓகே, ஆடிஷன் வந்து எஸ் ஒரு 350 to 400 பீப்புள் வந்து அதில் கலந்துருந்தாங்க. படத்தில் நடித்த 90% ஆர்டிஸ்ட் வந்து அதுலேருந்து தான் எடுத்தோம். அது சப்போர்ட்டிங்காக இருக்கலாம், மெயின் லீடாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஆடிஷன்ல தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ ஆடிஷன் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் இப்போ படத்தில் நடிச்ச லீட் கேரக்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கபில் ஆடிஷன் வந்திருந்தாங்க. அங்கேருந்து ஆக்சுவலாக கபில் நாங்கள் சூஸ் பண்ணோம். அண்ட் இந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப ஆப்டாக இருப்பார்னு தெரிஞ்சுது. சேம் கோஸ் இப்போது இர்ஃபானாக இருக்கட்டும், அப்புறம் யுவா வந்து வெண்பா பார்த்து நாங்கள் சூஸ் பண்ணோம். சரேஷ் வந்து ஹேட் அன் ஐடியா, ஓகே சரேஷ் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் சீரியஸ்லி நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணோம் ஆர்டிஸ்ட்டை. அண்ட் தி ஓல் மீட் ஜஸ்டிஸ், எல்லாருமே ரொம்ப நல்ல ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸில் போட்டி போட்டு நடித்தாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே தெரியும், தி ரியலி டிட் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் டைரக்டராக இருக்கும்போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசராக இருக்கும்போது, பிகாஸ் செட்டில் வந்து டேக் போகக்கூடாது, அந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து ஐ திங்க் ஆல் திஸ் ஆர்டிஸ்ட் இட் அ குட் ஜாப். ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் யுவாவோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கபிலோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆல் ஆஃப் தம். அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவலி தி வெரி குட் பீப்பிள், குட் ஹார்டட் பீப்பிள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டேலண்ட் இருந்துட்டா மட்டும் பார்த்தாது, நமக்கு ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும், டைமுக்கு வரணும், அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பேன். அது யாராக இருந்தாலும் சரி டைமுக்கு வரணும், டைமுக்கு வரலன்னா தட்ஸ் இட், யுவர் ஃபர்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் ஃப்ரம் மை லிஸ்ட். ஸோ அதுதான் பாத்துக்கியா அடுத்த வாட்டி. இல்லக்கா நான் 3 minutes லேட். மனசுல வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு கூட இருந்திருக்கும், அது யூஸ்வலாக வந்து நம்மளோட ஹாலிவுட் சினிமாவில் அதிகமாகவே நடக்கும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு. ஸோ சினிமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை ரிலேட் பண்ணுற விஷயத்த நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கும், நம்ம நாட்டில் அதுவும் மலேசியாவில் நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு விஷயம், நம்மளுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இட்ஸ் ஒரு வாவ் ஃபேக்டர்லாம் தாண்டி அது நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் திருடாதே பாப்பா திருடாதேல. ஓகே, அண்ட் ஆல்சோ ரெண்டாவது விஷயம், இப்போது என்னோடய படத்தில் வந்து யூஸ்வலாகவே வந்து எந்த வல்காரிட்டியும் இருக்காது, டபுள் மீனிங் இருக்காது. இப்போது அட்லீஸ்ட் கீதையின் ராதியில் வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் வந்து மோம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் அது கூட திருடாதே பாப்பா திருடாதேல இருக்காது. இது வந்து நீங்கள் சந்தோஷமாக ஃபேமிலியோட ஒரு ஃபன் ஃபீல்டோட சிரிப்போட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திருடாதே பாப்பா திருடாதேல இருக்கும். அண்ட் ஆல்சோ 6 to 60 உள்ள எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம், முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும், பிகாஸ் பேரண்ட்ஹுட் அதிகமாகவே நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் திருடாதே பாப்பா திருடாதேல. ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ கீதைன்றாதே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் உங்களுக்கும் தெரியும், அதனால இந்த விஷயத்தெலாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக திருடாதே பாப்பா திருடாதேயே வந்து பார்க்கலாம். அண்ட் அப்போ சொன்னது தான் நான் இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து கீதைன்றாதே பிடிக்காமல் இருந்திருக்கலாம், பட் அது உங்கள் ஜான்ராவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். திருடாதே பாப்பா திருடாதே இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜான்ர. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பிடிக்காதவங்களும் வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஃபினட்டாக அதில் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் படம் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.
16th August, மறக்காம நானும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறேன். நான் ரொம்ப வெயிட் பண்றேன். 16th August பாப்பேன் நீ வரல அப்புறம் அங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிரீமியர் இல்ல एक्चुअली முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஆடியன்ஸ் கிட்ட. இது வந்து மலேசியா படம். இந்திய படம் கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல கண்டிப்பா இந்தியா படம் வர வாய்ப்பு இருக்கு. நமக்கு இன்னைக்கு தெரியாது. நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி டேட் எடுத்துட்டு ப்ரோமோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இந்தியா படம் நாளைக்கு நினைச்சா இன்னைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்கீம் வேலை செய்யுது. ஸோ மலேசியாவில் வந்து 3 days அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். 3 நாளையில் எங்களுக்கு கலெக்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக படத்தை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க சினிமாஸில். அதுக்கப்புறம் படம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு நினச்சி நீங்கள் சினிமாவுக்கு வந்தால் கூட இருக்காது. பிகாஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க சினிமாஸில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட கண்டிப்பாக படத்தை போய் நீங்கள் ஒரு 3 days அந்த ஃபர்ஸ்ட் 3 days இருக்குல்ல அதுக்குள்ளார பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து படம் ப்ரோலாங் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ கெட் தட். நீங்கள் கவலையப்படாதீங்கக்கா, உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் இட். திருடாதி பாப்பா, திருடாதிக்கு அடுத்து உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன? இதுக்கே நான் பாதி செட் போயிட்டேன். நம்மளோட இன்டர்வியூ செக்ஷன் வந்து இதோட வந்துட்டு ஃபினிஷிங் இதுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ சரி என்ன என்ன அப்படியே பார்க்குறேன் பில் பே பண்ணுவாங்க முதல்ல இருந்து பரபரப்பரன்னு இருக்க ஒரு நம்மளை பே பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அக்கா. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கேன் கேன் நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் அக்கா.